உங்கள் உடம்புக்கு என்ன? உடல் நலம் தொடர்பான வாசகர்களின் கேள்விகளுக்கு சித்த மருத்துவ நிபுணர் டாக்டர் YR மானக்சா MD சித்தா பதில் அளிக்கிறார். கேள்விகளை அனுப்ப வேண்டிய முகவரி: உங்கள் உடம்புக்கு என்ன? தினத்தந்தி 86 EVK சம்பத் சாலை, வெப்பேரி, சென்னை 600007. மின்னஞ்சல் doctor@tt.co.in. வாட்ஸ்அப் நம்பர். வாங்க வீடியோ உள்ளார போவோம். படிச்சு பார்த்தேன், நல்லா இருந்தது. சரி, அப்படியே உங்களுக்கும் அப்படியே பகிரலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் பதிவு பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா, கேள்வி: ஒவ்வொரு மாத விடாய் காலங்களிலும் எனக்கு கடுமையான வயிற்று வலி ஏற்படுகிறது, இதற்கு சித்த மருத்துவ தீர்வுகள் கூறவும். கே மஞ்சுளா, பெண்ணாடம், ஏ மாலதி, திருச்செங்கோடு. பதில்: மாத விடாய் காலங்களில் காணப்படும் வயிற்று வலி, வாந்தி, முதுகுவலி இவற்றை டிஸ்மெனோரியா என்று அழைக்கிறோம். இதற்கான சித்த மருத்துவ தீர்வுகள்: ஒன்று, புதினா இலையின் சாறு, எலுமிச்சை சாறு எடுத்து அதனுடன் தேன் கலந்து குடித்து வர மாதவிடாய் வயிற்று வலி நீங்கும். திரிகடுகு, ஓமம், இந்து உப்பு, கழற்சி பருப்பு, பெருங்காயம் இவற்றை சம அளவு எடுத்து வறுத்து பொடித்து 500 மில்லிகிராம் எடுத்து அதை 1 கிராம் நல்லெண்ணெயில் கலந்து கொடுக்க வலி தீரும். 3, கும்ன குடேரி மெழுகு 500 மில்லிகிராம் வீதம் காலை இரவு கொடுக்க வேண்டும். 4, குமரி லேகியம் காலை இரவு 1 டீஸ்பூன் வீதம் தொடர்ந்து சாப்பிட்டு வர வேண்டும். கருப்பையை வலுப்படுத்த உணவில் உளுத்தங்களி, வெந்தயக்களி, அத்திப்பழம், மாதுளம்பழம், வெண்பூசணி சாறு, சிவப்பு கொண்டை கடலை, நாட்டுக்கோழி முட்டை, நல்லெண்ணெய் இவைகளை சேர்த்துக்கொள்ள வேண்டும். கேள்வி: எனக்கு இடுப்பு எலும்பில் ஜவ்வு விலகியிருக்கிறது, கழுத்து எலும்பு நரம்பு வலிக்கிறது, இதற்கு சித்த மருத்துவத்தில் குணம் கிடைக்குமா? கே சுசிரேகா, சென்னை 78. இதே போன்று கை, கால், இடுப்பு வலி மற்றும் எலும்பு தேய்மானம் குறித்து கே சரவண பவன், சேலம், AM கணி, சென்னை 32, பி முருகன், தண்டாளம்பட்டு ஆகியோர் கேள்விகள் கேட்டுள்ளனர். பதில்: தண்டு வட எலும்புகள் ஒவ்வொன்றின் இடையேயும் ஒரு சதையிலான டிஸ்க் இருக்கும். இந்த பகுதியில் எண்ணெய் போன்ற சைனோவியல் என்ற திரவம் இருக்கும். 2 எலும்புகள் உராய்வில்லாமல் செயல்படவும் உடல் அசைவிற்கும் இது உதவுகிறது. நீண்ட நேரம் ஒரே இடத்தில் அமர்ந்து வேலை செய்பவர்கள் மற்றும் வயதானவர்களுக்கு அதிகமாக தண்டுவட பாதிப்புகள் ஏற்படுகிறது. மேலும் காயங்கள், விபத்துகள் இவைகளை தொடர்ந்தும் தண்டுவட பிரச்சனைகள் ஏற்படுகிறது. சித்த மருத்துவ தீர்வுகள்: அமுக்கரா சூரணம் 1 கிராம், சண்டமாருத செந்தூர் 100 மில்லிகிராம், பவள பற்பம் 200 மில்லிகிராம், குங்கிலிய பற்பம் 200 மில்லிகிராம் போன்றவற்றை 1 நாளைக்கு 3 வேளை சாப்பிட வேண்டும். அல்லது அமுக்கரா சூரணம் 1 கிராம், ஆறுமுக செந்தூரம் 200 மில்லிகிராம், முத்துச்சிப்பி பற்பம் 200 மில்லிகிராம், குங்கிலிய பற்பம் 200 மில்லிகிராம் போன்றவற்றை 1 நாளைக்கு 3 வேளை சாப்பிட வேண்டும். அமுக்கராங் சூரணம் 1 கிராம், அயக்காந்த செந்தூரம் 200 மில்லிகிராம், முத்துச்சிப்பி பற்பம் 200 மில்லிகிராம், குங்கிலிய பற்பம் 200 மில்லிகிராம் 3 வேளை சாப்பிட வேண்டும். தண்டுவட பிரச்சனைகளுக்கு எண்ணெய் மசாஜ், வர்ம மசாஜ் மிகவும் சிறந்தது. இதற்காக வாத கேசரி தைலம், சிவப்பு குக்கில் தைலம், விடமுட்டி தைலம், கற்பூராத்தி தைலம், உளுந்து தைலம் இவைகளில் ஏதேனும் ஒன்றை கழுத்திலிருந்து முதுகு, இடுப்பு, கால்கள் வரை நன்றாக தேய்த்து விட வேண்டும். வெந்நீரில் குடிப்பது நல்லது. வாதம் மடுக்கி, வாத நாராயணன், முடக்கற்றான், தழு தாழை, நொச்சி, பழுத்த எருக்க இலை இவைகளை எண்ணெயில் வதக்கி வலி உள்ள இடங்களில் ஒத்தடம் கொடுக்க வேண்டும். உணவில் கால்சியம், விட்டமின் டி, சத்து அதிகம் உள்ள பிரண்டை தண்டு,
முருங்கைக்கீரை, முடக்கத்தாங்கீரை, முட்டை, வெண்கரு, பால், தயிர், பசலைக்கீரை, பாதாம், வாதுமை, வெந்தயம், உளுந்து இவைகளை சேர்த்து கொள்ள வேண்டும். கேள்வி: தொழில் ரீதியாக நான் அடிக்கடி பல்வேறு ஊர்களுக்கு பயணம் செய்கிறேன். அப்போது தண்ணீர் காலநிலை மாறுபாட்டினால் தொண்டை வலி, இருமல், காய்ச்சல், சளி போன்ற தாக்குதல்களுக்கு ஆளாகிறேன். இதை தடுக்க சித்த மருந்துகள் இருந்தால் கூறுங்கள். வின்சென்ட், ஆலம்பாக்கம், சென்னை. பதில்: அடிக்கடி பயணம் செய்யும்போது பருவநிலை மாற்றம், தண்ணீர் மாறுபாடு போன்றவற்றை பலரும் சந்திக்க நேரிடும். இதுபோன்ற நிலையில் உடலில் நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருக்கும் போதும் வைரஸ் மூலமாகவும் இந்த பிரச்சனைகள் வரலாம். இதுபோன்று சாதாரணமாக வருகின்ற காய்ச்சலுக்கு எளிய சித்த மருத்துவம் உள்ளது. இந்த மருந்துகளை உங்கள் கைவசம் எப்போதும் வாய்த்து கொள்ளுங்கள். காய்ச்சல்: நிலவேம்பு கஷாயம் இதற்கு சிறந்த நிவாரணம் தரும். பெரியவர்கள் 60 மில்லிலிட்டர் இருவேளை, சிறுவர்கள் 15 முதல் 30 மில்லிலிட்டர் இருவேளை, 5 வயதுக்கு மேற்பட்ட குழந்தைகள் 10 முதல் 15 மில்லிலிட்டர் வீதம் 7 நாட்கள் எடுக்க வேண்டும். அடுத்து திரிகடுகு சூரணம் 1 கிராம், லிங்கர் செந்தூரம் 100 முதல் 200 மில்லிகிராம், சிவனார் அமிர்தம் 200 மில்லிகிராம், இருவேளை தேன் அல்லது வெந்நீரில் மருத்துவரின் ஆலோசனையின் பேரில் சாப்பிட வேண்டும். தொண்டை வலி, குரல் கரகரப்பு, இந்த பிரச்சனைக்கு தாலி சாதி வடகம் 1 அல்லது 2 மாத்திரை 3 வேளை கடித்து சாப்பிட வேண்டும். பின்னர் 1 டம்ளர் வெந்நீர் அருந்துவது நல்லது. தலைவலி, சிலருக்கு தலைவலி காணப்படும். அதுபோன்ற நிலையில் நீர்க்கோவை மாத்திரையை வெந்நீரில் உரசி நெற்றி கன்னத்தில் பற்று போட வேண்டும். இருமல், வறட்டு இருமல் முதல் சாதாரண இருமல் சிலருக்கு காணப்படும். அதற்கு ஆடாதோடை மணப்பாகு 5 முதல் 10 மில்லிலிட்டர் 2 முதல் 3 வேளை கொடுக்க வேண்டும். தலைபாரம், மூக்களைப்பு இருந்தால் நொச்சி இலை அல்லது மஞ்சள் வைத்து ஆவி பிடிக்க வேண்டும். உணவுகள்: பாலில் மிளகு, மஞ்சள், பனங்கற்கண்டு சேர்த்து காய்ச்சி குடிக்க வேண்டும். முட்டையை அரை வேக்காடாக்கி அதனுடன் மிளகு, மஞ்சள், சீரக, உப்பு சேர்த்து சாப்பிட வேண்டும். குடிப்பதற்கு வெதுவெதுப்பான வெந்நீரை பயன்படுத்த வேண்டும். வெளியே செல்லும் போதும் பயணத்தின் போதும் மாஸ்க் அணிவது, சானிடைசர் பயன்படுத்துவது நல்லது. சித்த மருத்துவ நிபுணர் டாக்டர் YR மானக்சா MD சித்தா அளித்த பதில்கள் இந்த இதழுடன் நிறைவு பெறுகிறது. அடுத்த வாரம் முதல் நீரிழிவு நோய் நிபுணர் டாக்டர் வி சத்யநாராயணன் MD டயபெட்டிக் ஆஸ்திரேலியா அளிக்கும் பதில்கள் இடம்பெறும். கேள்வி: தற்போது இதய நோய் என்பது வயது வித்தியாசமின்றி பலரையும் தாக்க தொடங்கிவிட்டது. இந்த நோய் வராமல் தடுக்க சித்த மருந்துகள் உள்ளதா? ராமராஜன், கோவை. பதில்: இதய நோய் வராமல் தடுக்கவும் இதய நோயில் இருந்து நிவாரணம் பெறவும் பல்வேறு சித்த மருந்துகள் உள்ளன. அவற்றில் மிக எளிமையான சித்த மருத்துவ முறையில் ஒன்றுதான் குடிநீர் வகைகள். சித்த மருந்துகள் மற்றும் இயற்கை இந்த குடிநீரை பயன்படுத்தி வந்தால் இதயம் ஆரோக்கியமாக இருக்கும். அந்த குடிநீர் வகைகள் வருமாறு: குடிநீர் 1, மருதம்பட்டை, நொச்சி இலை, தாலிக்கீரை, ஜாதிக்காய், சாதி பத்திரி, நாவல் விதை, இவற்றை சம அளவில் எடுத்து நன்றாக பொடி செய்து வைத்து கொள்ளுங்கள். இதில் 1 டீஸ்பூன் எடுத்து 100 மில்லி தண்ணீர் விட்டு நன்றாக காய்ச்சி குடிநீராக்கி 60 மில்லி அளவு காலை மாலையில் கொடுக்கலாம். குடிநீர் 2, பேரிச்சை, சிங்காரக்கிழங்கு, பன்னிமோந்தாங்கிழங்கு, நிலப்பனை தண்ணீர் விட்டான், வில்லப்பட்டை, தாமரை கிழங்கு, மருதம்பட்டை இவற்றை தலா 35 கிராம் எடை அளவு எடுத்துக்கொள்ள வேண்டும். பின்னர் இதை நன்றாக பொடித்து வைத்து கொள்ள வேண்டும். இதிலிருந்து 1 டீஸ்பூன் அளவு எடுத்து அதை 1 டம்ளர் தண்ணீரில் கலந்து நன்றாக காய்ச்சி வடிகட்டி குடிநீராக்கி காலையில் மட்டும் கொடுக்கவும். குடிநீர் 3, வில்வட்டை, வேதாரம்,
குரோசானி ஓமம், லவங்கப்பட்டை, ஜாதிக்காய், ஜாதி புத்திரி, மருதம்பட்டை இவைகளை தலா 35 கிராம் அளவு எடுத்து 1.5 லிட்டர் தண்ணீர் சேர்த்து 1/8 காய்ச்சி வடித்து 60 மில்லி வீதம் காலை மாலை கொடுக்கலாம். குடிநீர் 4. ஆட்டின் தமரகம் இருதயம் 1 லவங்கப்பட்டை, ஜாதிக்காய், சாதிப்பத்திரி இவற்றின் பொடிகள் 1 சிட்டிகையும் உப்பு 1 சிட்டிகையும் சேர்த்து 200 மில்லி அளவு தண்ணீர் விட்டு நன்றாக காய்ச்சி சூப்பு போன்று தயாரித்து கொடுக்கலாம். இது தவிர வெண்தாமரை சூரணம் காலை இரவு 1 டீஸ்பூன் வீதம் சாப்பிட வேண்டும். அதுபோல் தேனில் ஊற வைத்த கர்ச்சூர் வகை பேரீச்சியை 1 மண்டலம் சாப்பிட்டு வந்தால் மாரடைப்பு நோய் வரும் ஆபத்தை தடுக்கலாம். நன்றி.